ஃபிலிம்ஸ் தூக்கு தூக்கி படத்தில் இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜி ராமநாதையர் அவர்கள் இசையமைப்பாளர். அவர் சிவாஜி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது சிதம்பரம் ஜெயராமனுக்கு என்ன ஆச்சு, ஏன் புது புது பசங்களை போட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னார். அப்போது என் வழிபாட்டுக்குரிய ஆசான் டிஎம்எஸ் அவருக்கு கொஞ்சம் ரோஷக்காரரு, யா எனக்கு டைப் ரைட்டிங் தெரியுங்க, நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆகியிருக்கேன், நாலு பாட்டு மொதல் எட்டு பாட்டில் நாலு பாட்டு பாடி ரெக்கார்டு பண்ணுங்கள், அந்த ரெக்கார்டு பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மீது நாலு பாட்டை பாடுறேன், இல்லை அப்படின்னா நான் மதுரைக்கு திரும்பி போய் டைப் அடிச்சு நான் பிழைச்சிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னாராம். சரி ஆகட்டும் அப்படின்ட்டு சிவாஜி சொல்லிவிட்டு போயிட்டாருங்க. அதில் நாலு பாட்டு, அதில் மொதல் பாட்டு ஒரு ஃபோக் டைப்பில் நாட்டுப்புற பெட்டில் அமைந்த ஒரு பாட்டு. ஏதாவது வலைதனிலே ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமா இங்க வந்து தவிக்கிணத்தும் தாழோ போடுதையா, ஏறாத மலைகளிலே வெகு ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமா இங்கே வந்து தனிக்கிணத்தும் தாழோ போடுதையா, தனிக்கிணத்தும் தாழோ போடுதையா அப்படின்னு ஒரு பாட்டை மொதல் பாடுறார். அதுக்கப்புறம் குறிஞ்சி அப்படிங்கிற ராகத்தில் ஒரு பக்தி பாட்டை பாடுறாருங்க. சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே, சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே, சூலி என்னும் குமையே குமரியே, சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே. இன்னொரு ஃபோக் டைப்பில் ஒரு பாட்டு, அபாய அறிவிப்பு ஐயா அபாய அறிவிப்பு அப்படின்னு ஒரு பாட்டை கொடுக்குறாரு. இன்னொரு பாட்டு உடுமலை நாராயண கவியோட ஒரு பாடலில், அவர் கவிதையத்தில் எழுந்த பாடல், அதுவும் ஒரு ஃபோக் டைப்பில் சண்முப்ரியா அப்படிங்கிற ராகத்தில் பாடி கொடுத்தாருங்க. உறங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கொம்பேறி தாவும், உறங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். நாலு பாட்டை போட்டு காமிக்கிறாங்க சிவாஜி கணேசன். அதை கேட்டவுடனே ஏறாத மலைதலில் பாட்டை கேட்டவுடனே சிவாஜி அவர்கள் அடி வயிற்றிலிருந்து குரலை எழுப்பி சபாஷ் அப்படின்னாராம். அப்போதான் எங்கள் ஆசான் அவரை கவனிச்சாரா, ஓஹோ சிவாஜி வந்து அடி வயிற்றிலிருந்து பேசுகிறாரு, இப்போ இனிமேல் அவருக்கு பாட போகிறதெல்லாம் அடி வயிற்றிலிருந்து நான் குரல் கொடுத்து பாடணும் அப்படிங்கிற உணர்ந்து மீண்டும் நாலு பாடல்களை அவர் பாடி கொடுத்தார். என்றைக்கு இதற்கு முன்னாடி தூக்கு தூக்கி படத்துக்கு முன்னாடி என் வழிபாட்டுக்குரிய ஆசா டிஎம்எஸ் ஐயா அவர்கள் தயாரிப்பாளர்களுடைய வீட்டு படிகளை ஏறி ஏறி இறங்கினார். தூக்கு தூக்கி படம் வந்த பிறகு தயாரிப்பாளர்கள் இவர் வீட்டு படியை ஏறி ஏறி இறங்க ஆரம்பித்தார்கள். இதுதான் காலம் என்பது. பிறகு இது 31வது பாட்டுங்க. ஏறாத மலைதனில் இவர் பாடின 31வது பாட்டு சினிமாவில், இந்த 30 அதுக்கு முந்தி கூண்டுக்கிளியில் கேவி மகாதேவன் அவர்கள் இசை அமைப்பில் கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டு வந்து சரியா தப்பா, இது விந்தன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதுனது. இந்த பாட்டை அவர்கிட்ட கேட்க அருமையாக டியூன் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்காருன்னே கேவி மகாதேவன் மாமா அப்படின்னேன். இல்லைப்பா இது நானும் அவரும் சேர்ந்து டியூன் பண்ணி நான் பாடியிருக்கேன் அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னாருங்க. சித்து பைரவி அப்படிங்கிற ராகத்தில் சிவாஜிக்காக பாடின பாட்டு இந்த பாடல்.